ஸ்டூடெண்ட், இப்போ பார்ட் ஃபோர் பார்க்கலாம். தயவு செய்து பேங்க் எக்ஸாம் எஸ்எஸ்சி சிஜிஎல்லாம் ட்ரை பண்ணுறவங்க இதை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. இதை தயவு செய்து ஃபார்மேஷன் மாதிரி இந்த ஈக்குவேஷன், ஒரு சில பேர் என்னென்னா எஃப் ப்ளஸ் சன்னு ஈக்குவல் டு இவ்வளவு சிக்ஸ்த்து பை ஒன்று இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இதை வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க, கொஞ்சம் லாஜிக்கலாகவே யோசித்து பாருங்கள். ஏன்னா என்ன ரீசனுக்காகனா, இதில் நீங்கள் அந்த எஃப் ப்ளஸ் எஸ்ன்னு போடும்போது எங்கேயாவது இடத்துல ப்ளஸ் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும், நிறைய கேர்லஸ் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. இதை லாஜிக்கலாகவே யோசிச்சு பாருங்கள், ஏதாவது இடத்துல கீ பாயிண்ட் கொடுத்துருப்பான் ஓகேங்களா. இது எல்லாமே இந்த மாதிரி மாடல் எல்லாமே ரீசனிங் மாடல் தான். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சு எங்கே ஏதாவது இடத்துல நல்லா ஃபுல்லாக க்வெஸ்சன் வாசிங்கன்னா ஏதாவது இடத்துல கீவேர்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இப்போ கொஸ்டின்னா, இப்போ நம்ம அஞ்சு கொஸ்டின் பார்க்க போகிறோம் பார்ட் ஃபோரு. இதை வந்து ஒரு எக்ஸாம் ஃபார்முலாவாக இல்லாமல் லாஜிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாமே நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்னேக்ஸ் ஏஜ் இஸ் 1/6 ஆஃப் ஹெர் ஃபாதர்ஸ் ஏஜ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்னேக்கோட ஏஜ் எப்படி இருக்குன்னா, அவங்க அப்பாவில் ஆறில் ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸ்னேக்ஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ரெசென்ட்ல தான் சொல்கிறாங்க, ஸ்னேக்ஸோட ஃபாதர்ஸ் ஏஜ் எப்படி இருக்கும்னா, வில் பி ப்ரைஸ் ஆஃப் விமல்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 10 இயர்ஸ். விமலுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஏஜ் இருக்கோ அதுலேருந்து ரெண்டு ஓகேங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, த ஸ்னேக்ஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் வில் பி ப்ரைஸ் ஆஃப் விமல்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 10 இயர்ஸ். ஆஃப்டர் 10 இயர்ஸ், 10 வருஷத்துக்கு விமலுக்கு என்ன ஏஜ் இருக்கோ அதை விட 2 மடங்கு ஆக்கினா ஸ்னேக்ஸோட ஃபாதர்ஸ் ஏஜ் கிடச்சிரும்னு சொல்கிறான் ப்ரெசென்டில் ஓகேங்களா. இப்போ கீவேர்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள், இஃப் விமல்ஸ் 8th birthday வாஸ் செலிப்ரேட்டட் 2 இயர்ஸ் எகோ. ஓ ஸோ இப்போ என்ன சொல்கிறான், ப்ரெசென்டில் 2 வருஷத்துக்கு முன்னால் தான் 8வது பிறந்தநாள் விமல் கொண்டாடிருக்கான். அப்போ ப்ரெசென்டில் என்ன இருக்கும் விமலுக்கு, 8 + 2 = 10 இயர்ஸ். ப்ரெசென்டில் என்ன ஏஜ், 10 வயசு இருக்குன்னு சொல்கிறான். முடிஞ்சு போச்சு, அவன் சம்மு கண்டுபிடிச்சாச்சு, ஆன்சர் கண்டுபிடிச்ச மாதிரி தான். அவன் என்ன சொல்கிறான், விமல் வந்து 2 வருஷத்துக்கு முன்னால் 8வது பிறந்தநாள் கொண்டாடுறான். அப்போ ப்ரெசென்டில் அவனுக்கு 10 தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ இங்கே வாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க, த ஸ்னேக்ஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் வில் பி 2x of விமல்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 10 இயர்ஸ். 10 வருஷத்துக்கு விமலுக்கு என்ன ஏஜ் இருக்கோ அதை விட 2 மடங்காக ஸ்னேக்ஸோட ஃபாதர்ஸ் ஏஜ் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ இவனுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும், +10 போட்டால் 20 இயர்ஸ் இருக்கும். ஸோ இதை 2 மடங்கு ஆக்கினா யாரோட ஏஜ், ஃபாதர் ஏஜ். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறான் பாருங்க, தென் வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஸ்னேக்ஸ். இது எழுதாம விட்டுருக்கு, வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஸ்னேக்ஸ், ஸ்னேக்ஸோட ப்ரெசன்ட் ஏஜ் கேட்குறான், ஸ்னேக்கோட ப்ரெசன்ட் ஏஜ் கேட்குறான். அப்போ நம்ம என்னென்னா, ஸ்னேக்கோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன சொல்லிருக்கான், ஸ்னேக்ஸ் ஏஜ் 1/6 ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ். ஃபாதர்ஸ் ஏஜ் தெரிஞ்சு போச்சு, ஸ்னேக் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 1/6 ஆஃப் 40. ஸோ அதை அடித்தா என்ன வரும்னா, என்ன வரும், 6 × 6 = 36, ÷ 4 / 6, ஸோ 2/3, 6 / 2/3. ஸோ ஸ்னேக்ஸோட ஏஜ் என்னது, 6 / 2/3 இயர்ஸ். ஆன்சர் என்னது, ஏ. நான் சொல்கிறேன், மீனிங் புரிதுங்களா. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஈக்குவேஷனாக ஒரு சில பேர் ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி ஃபார்ம் பண்ணால், ஸ்னேக்ஸ் ஏஜ் இஸ் த ஸ்னேக்ஸ் ஏஜ் இஸ் ஃபாதர்ஸ் ஆஃப் 1/6 ஓகேங்களா. த ஸ்னேக் ஃபாதர் ஸ்னேக்ஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் வில் பி விமல்ஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸ் 2 times. இப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. இப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி இதை எங்கே எஃப் விமலை போடா, இதை போடா, அதை போடான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். தயவு செய்து அப்படி யோசிக்கவே செய்யாதீங்க. ஜஸ்ட்டு அது எங்கேயாவது ஒரு கீவேர்டு கொடுத்துப்பா, இது ரீசனிங் மாடல் மாதிரி தான், எங்கேயாவது ஒரு கீவேர்டு கொடுத்துப்பா, அந்த கீவேர்டை ஃபஸ்ட்டு கேட்ச் பண்ணும். இஃப் விமல்ஸ் 8th birthday செலிப்ரேட்டட் 2 இயர்ஸ் எகோ. ஸோ ப்ரெசென்ட்லேருந்து 2 வருஷத்துக்கு முன்னால் தான் அவனை 8வது பிறந்தநாள் கொண்டிருக்கான், அதாவது 8 வயசுன்னு அர்த்தம் கரெக்டாக. அப்போ இப்போ ப்ரெசென்ட்ல அவனுக்கு என்ன இருக்கும், 10 வயசு இருக்கும். ஸோ இதுலேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை விட 2 டபுள் ஆக்கினா ஸ்னேக்ஸோட ஃபாதர் ஏஜ் கிடச்சுன்னு சொல்கிறான். ஸோ 10 × 10 கூட்டினா 20 வயசு, அதை 20 டபுள் ஆக்கினா 40. ஸோ ஃபாதரோட ஏஜ் எவ்வளவு, 40 இயர்ஸ். ஃபாதரோட ஏஜ் எவ்வளவு, 40 இயர்ஸ். அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை அதான் கொடுத்துருக்கான், ஸ்னேக்ஸ் ஏஜ் இஸ் 1/6 ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ். ஸோ 1/6 × 40 ஆன்சர் 6 / 2/3. புரிதலா, எப்படி ஈஸியாக புரிஞ்சது பார்த்தீங்களா. அதனால் ஃபஸ்ட்டு தயவுசெய்து என்னென்னா, அந்த ஃபார்மேஷனாக ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், தயவுசெய்து உங்கள் மைண்டுக்கு கொண்டு போகாதீங்க. எங்கேயாவது ஒரு கீவேர்டு இருக்கும், இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் கொண்டு வரக்கூடாதுன்னா, இன்னும் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட், தயவுசெய்து நிறைய வெரைட்டி வெரைட்டி க்வெஸ்சன் பாருங்கள். என்ன உங்கள் கையில் புக் இருக்கோ, உங்களால் எந்த அளவுக்கு எலாஸ்டிக் லிமிட் வரை போக முடியும் அந்த அளவுக்கு போனீங்கன்னா, உங்களால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அறியாமலே அந்த நாலேஜபிள் கிரியேட் ஆயிரும் ஓகேங்களா. நீங்களே எங்கேயும் தேடி போக வேண்டாம், நீங்கள் டெப்த்தாக போக போக உங்களுக்கு அந்த நாலேஜபிள் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் நீங்கள் ஃபார்முலாபடியே போனீங்கன்னா அந்த நாலேஜபிள் உங்களை ஐடியா யோசிக்க விடாது, அந்த ஃபார்மா ஃபார்முலா 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 தான் உங்கள் மைண்டில் செட் ஆயிடும்
ஓகேங்களா. அதனால நம்மளுடைய எஸ்எஸ்சி பேங்கிங் படிக்கிறவங்களுக்குலாம் அந்த கிரியேட்டிவ் மைண்ட், அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின்ஸ்ல இருக்கு. ஓகே, அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இதுல எங்கேயுமே நீங்க ஈக்குவேஷனே ஃபார்ம் பண்ண முடியவே முடியாது. ஓகேங்களா, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால வர்ற நான் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. இந்த மாதிரி கொஸ்டின் தான் இது பேங்கிங் 2011 கேட்கப்பட்ட கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க இப்போ ரீசெண்டாக. சிசி எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், சிஜிஎல் மெயின்ஸ்லலாம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் ரிலேட்டடாக கேட்குறாங்க. அதனால் தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கணும் பாருங்கள். நான் புரிஞ்சிடும், அவர் மெத்தட்னா அந்த மெத்தடில் தான் போவேன், எனக்கு ஒரு மாடலில் அந்த மாடலில் தான் போவேன். தயவுசெய்து ஒரு ஃபார்முலேஷன்லாம் நீங்கள் உள்ளே உங்களோட மைண்டை அடைக்கிறாதீங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம் பாருங்க. ஏ மேன் ஆஸ்க்டு டு ஸ்டேட் ஹிஸ் ஏஜ் இன் இயர்ஸ் ஏஜ் இன் இயர்ஸ். அவன் வந்து ஒரு பையன் ஒருத்தன் சொல்றான் அவனோட ஏஜ் எப்படி இருக்குன்னு சொல்றான். அதுக்கு ரிப்ளை எப்படி பண்றான் பாருங்க, டேக் மை ஏஜ், என்னோட வயசை எடுத்துக்கோ. எப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள என்ன ஏஜை எடுத்து அதை 3 மல்டிப்ளை பண்ணு, அதை 3 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் 3 times மை ஏஜ் 3 years எகோ. அதே இதை என்னோட ஏஜை 3 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஏஜை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணனா என்னோட ஏஜ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் யூ வில் நோ ஹவு ஓல்டு ஐ எம், என்னோட ஏஜ் உனக்கு என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன் மீனிங் புரிஞ்சுங்களா, என்னோட ஏஜை எடுத்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம், 3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஒரு ஏஜ் வரும், அதை 3 மல்டிப்ளை பண்ணி அதே ஏஜை 3 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஏஜை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணனா என்னோட ஏஜ் கிடைக்குங்கிறான். ஓகேங்களா, நம்ம இதை எப்படி ஆப்ஸ், இது வந்து ஆப்ஷன் வந்து அப்ரோச் பண்ணலாம். இது வந்து ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா 3 times நம்ம 3 x மைனஸ் ஒரு 3 அப்புறம் 3 years கேட்டு 3 x ஈக்குவல் பண்ணி மைனஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஈக்குவேஷன் ப்ளஸ்ஸோ மைனஸோ போட்டிங்கன்னா அது பெருசாக வரும். நீங்கள் அப்படியே போகவே வேண்டாம், ஜஸ்ட் ஆப்ஷன்லேருந்தே வாங்க. ஓகேங்களா, இது எப்படி ஆப்ஷன்லேருந்து வரலாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நான் 18 எடுத்துக்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு இன்னும் இந்த இதெல்லாம் நீங்கள் என்ன சார் நான் 4 போனோம்னா எனக்கு எவ்வளோ நேரம், ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் 7 வச்சுட்டானா பிரச்சனை இல்லை, எனக்கு ஆப்ஷன் 32 டீல் வச்சுட்டா நான் என்ன சார் பண்ண முடியும். அதுக்கு தான் ஸ்டூடெண்ட் கால்குலேஷன் பேசிக்ஸ் நாலேஜே, கால்குலேஷன் ஸ்பீடாக இருக்கணும். ஒரு ஒருதை போய் 2 18 17 கொண்டு போய் நீங்கள் சைடில் போய் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் அதுக்கு கால்குலேஷன் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன், சிம்பிளிஃபிகேஷன் எப்படி ஷார்ட்டாக மல்டிப்ளை பண்ணுறது, எப்படி சீக்கிரம் மல்டிப்ளை பண்ணுறது, எப்படி மைண்ட் கால்குலேஷன் போடுறது, எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்டாக அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, அப்போ உங்களோட பேசிக்ஸ் நாலேஜ் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து கிடையாது. நீங்கள் இங்கேருந்து என்ன சார் இப்போ இதை வேகமாக மல்டிப்ளை பழகிட்டேன்னா உங்களுக்கு இதை விட இன்னும் 10 செகண்ட் மேலே ஆகாது. ஸோ நான் இதை இப்போ ஏ எடுத்துக்கிட்டேன், அவன் என்ன சொல்லியிருக்கான், 3 years கேன்ஸ், அப்போ 18 நான் ப்ரெசென்ட் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எனக்கு 3 வருஷம் அப்புறம் 21 இருக்கும். ஸோ நான் இதை 3 மல்டிப்ளை எனக்கு என்ன வரும், 63. ஓகேங்களா, இப்போ இதை 3 வருஷத்துக்கு பின்னால் போனால் எனக்கு எவ்வளோ ஏஜ், 15. இதை நான் 3 மல்டிப்ளை பண்ண எனக்கு எவ்வளோ வருது, 45. இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ண எனக்கு என்ன சார் வருது, 18. என்னோட ஏஜ் கிடைச்சிருச்சுங்களா, அப்போ ஆன்சர் என்னது, 18. நான் சொல்கிற புரிச்சிங்களா, சீக்கிரம் நமக்கு அந்த இதெல்லாம் மல்டிப்ளை தானே, வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ணலாம். 3 x 45, 3 x 15 45, 3 x 20 63. ஸோ டிஃபரன்ஸு 18. அப்போ அவன் சொன்னது இதுதான் சொல்கிறதான் ஆன்சர் கேட்டேன். இப்போ 20 எடுத்து பாருங்களேன், இப்போ நான் ப்ரெசென்ட்டாக 20 எடுத்துக்கிட்டேன், எனக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும், 23 இருக்கும், 3 வருஷத்துக்கு முன்னால் 17 இருக்கும். ஸோ நான் 3 மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கேயும் 3 மல்டிப்ளை பண்ணேன், எனக்கு 69 வருது, இங்கே எனக்கு என்ன வருது, 51 வருது. டிஃப்ரென்ஸ் பார்த்தா எவ்வளோ சார் வருது, 18 தான் வருது, ஆனால் எவ்வளோ வரணும், 20 வரணும். அவன் என்ன சொல்கிறான், நான் எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாலேயும் 3 வருஷத்துக்கு முன்னாலே என்னை மல்டிப்ளை பண்ணி அதை மைனஸ் பண்ணனா என்னோடய ஏஜ் கிடைக்கும் அப்படிங்கிறான். இப்போ நம்ம 20 நம்ம ஏஜ்னு எடுத்துட்டோம், அவன் ஏஜை 3 வருஷத்துக்கு பின்னாலே போனோம், 3 வருஷத்துக்கு அப்புறம் போனோம், எனக்கு இப்போ எவ்வளோ வருது, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, 18 தான் வருது. ஆனால் இது கரெக்டாக பாருங்கள், 18 எடுத்தோம், 18 கிடைக்குது. இப்போ ஆன்சர் அது 18 தான். இப்படி தான் ஸ்டூடெண்ட் அப்ரோச் பண்ணணும். தயவுசெய்து நீங்கள் பெருசாக இருக்குன்னு நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு கடிவாளம் போடுறனால தான் உங்களுக்கு அடுத்த லெவலில் உங்களால் அப்ரோச் பண்ண முடியலை. அதனால் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபார்மேஷனுக்கோ ஒரு ஃபார்முலாவோ ஒரு ஈக்குவேஷனோ அதுக்கே நீங்கள் தள்ளப்படுறீங்க. ஃபஸ்ட்டு 2 உங்களை அப்ரோச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வெரைட்டி கொஸ்டின் அட்டன் பண்ண அட்டன் பண்ண கண்டிப்பாக உங்களால் அந்த அச்சீவ்மெண்ட்டை தயவு பண்ண முடியும். இப்படி பண்ணி பழகிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1/2 தான். அடுத்தடுத்துல இது இப்போ 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 கொஸ்டின் எல்லாமே இப்படி தான் வைக்கிறாங்க. இதை 1/2 வச்சுட்டு ஈஸியாக அப்ரோச் பண்ணுறேன், டைம் இஸ் மேக்ஸ் வரும், ஒரு 10 minutes முடிச்சுட்டு ரீசனிங்கில் அந்த டைம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 10 minutes முன்னிலே முடிக்கிறவங்க இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 1/2 நிமிஷத்தில் போடுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம தான் நினைக்கிறது தான் பெரிய கொஸ்டினை பார்த்தா, ஐயோ பெரிய கொஸ்டினாக இருக்கே, இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, ரொம்ப டைம் ஆகும் போல அப்படின்னு நீங்களே யோசித்து உங்கள் மைண்டை நீங்களே இது பண்ணிக்கிட்டு அந்த டைமை விட்டுருதீங்க. ஓகேங்களா, அதனால் அப்ரோச் பண்ணுற நாலேஜ் தயவுசெய்து வளர்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் எந்த மாதிரி வெரைட்டி கொஸ்டின் வருதுன்னு பார்க்கலாம்.
ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் செம் பார்க்கலாமா? தேர்ட் செம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் தான் பார்க்க பெருசாக இருக்குது, ஆனால் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் ரீசனிங் மாதிரி தான், இதே ரீசனிங் மாதிரி தான். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதில் வந்து, ஓகேங்களா? இதில் வந்து எப்படி யோசிக்கலாம் பாருங்கள். இப்போ எங்கன்னா ராம் சன்ஸ், ராமோட பையனுடைய வயசு எப்படி இருக்குன்னா ராமோட ஒய்ஃபுல வயலாம் மூணில் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்கிறான். ராம்ஸ் ஒய்ஃப் ஏஜ் எப்படி இருக்குன்னா ராமோட வயசில் நான் அஞ்சில் நாலில் பங்கு இருக்குன்னு சொல்கிறான். ராம் சன்ஸ் ஏஜ், ராம்ஸோட ஏஜ் எப்படி இருக்குன்னா மூணில் அஞ்சில் பங்கு, ராம்ஸோட ஃபாதர்ஸ் ஏஜ் தான். ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் ராம் சன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கீவேர்டு கொடுத்தா பாருங்கள், இங்கே தான் கீவேர்டு இப்போ அதுக்கு, ராம்ஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் 50 இயர் ஓல்டு. ராமோட அப்பாவோட வயசு எவ்வளோன்னு சொல்லிருக்கான், 50 ஏஜ் சொல்லிருக்கான். ஸோ ராமோட அப்பா பற்றி எங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, ராம்ஸ் ஏஜ் இஸ் 3/5 ஆஃப் ராம்ஸ் ஃபாதர்ஸ் ஏஜ். கரெக்டாக, அப்போ ராம்ஸோட ஏஜ் எப்படி இருக்கும்னா 3/5 ஆஃப் ராம்ஸோட ஃபாதர் ஏஜ். ஸோ ராமோட ஏஜும் ராம்ஸோட ஃபாதர்ஸ் ஏஜும் ரேஷியோ என்ன வரும், 3/5. கரெக்டாக, இப்போ ராமோட அப்பாவோட வயசு எவ்வளோ சொல்லிட்டான், 50ன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த அஞ்சு பங்கு தானே 50, அஞ்சு பாட்டு தானே 50. இப்போ அஞ்சு பாட்டு 50னா ஒரு பாட்டு எவ்வளவு, 10. அப்போ மூணு பாட்டு எவ்வளோ இருக்கும், 30/50. அப்போ ராமோட வயசு எவ்வளவு, 30. இப்போ ராமோட ஏஜ் எங்கே வந்திருக்குன்னு பாருங்க, மேக்ஸிமம் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, ராம்ஸ் ஒய்ஃப் ஏஜ் இஸ் 4/5 ஆஃப் ராம்ஸ் ஏஜ். அப்போ ராம்ஸோட ஏஜ் எவ்வளவு, 30. அப்போ இங்கே என்ன வரும், ராம்ஸோட ஒய்ஃபோட ஏஜ் டிவைட் பை ராம்ஸ் ஏஜ் எவ்வளவு, 4/5. சாரி ஸ்டூடெண்ட், 4/5. அப்போ இங்கே எவ்வளோ வருது, 30. அப்போ 30 தானே இந்த அஞ்சு, அப்போ அஞ்சு பாட்டு தான் 30னா ஒரு பாட்டு 6, அப்போ நாலு பாட்டு 24. அப்போ ஒய்ஃபோட ஏஜ் எவ்வளவு, 24 வயசு. இப்போ இந்த ஒய்ஃபோட ஏஜ் எங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்க, இங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்க, ராம் சன்ஸ் ஏஜ் இஸ் 3/1 ஆஃப் ராம்ஸ் ஒய்ஃப்ஸ் ஏஜ்னு கொடுத்துருக்கான். அப்போ ராம்ஸோட ஒய்ஃபோட ஏஜ் எவ்வளவு, 24. அப்போ மூணு பாட்டு தானே 24, மூணு பாட்டு 24னா ஒரு பாட்டு எவ்வளவு, 8. அப்போ ராமோட சன்னோட ஏஜ் எவ்வளோ இருக்கும், ராம்ஸோட சன்னோட ஏஜ் என்ன, 8 இயர்ஸ். புரிஞ்சுங்களா? இப்போ இதுதான் ஆன்சர். அப்போ 8 இயர்ஸ் என்னது, பி தான் ஆன்சர். எல்லா கொஷினும் புரிஞ்சுக்கோங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் ராம்ஸ் சன்ஸ், ராம்ஸ் ஒய்ஃப், ராம்ஸ். இந்த கொஷினை பார்த்தோன்னா நீங்கள் எங்கேயும் போயிடக்கூடாது, ஏதாவது ஒரு இடத்துல கீவேர்டு கொடுத்துருப்போம், அந்த கீவேர்டை கேட்ச் பண்ணும். அதுக்கு தான் சொல்கிறேன், நிறைய கொஷின்ஸ் நீங்கள் வந்து லைன் பை லைனாக உங்களுக்கு கொஷினை வாசிக்க வாசிக்க கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பான். நம்ம எங்கெல்லாமோ ஆன்சர் தொடுறோம், இதெல்லாம் நீங்கள் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஃபார்ம்ல, ராம்ஸோட சன், ராம் சன்ஸ் பிளஸ் ராம் சன்ஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் ராம்ஸ் ஒய்ஃப் ஏஜ் இப்படி மாதிரி போட்டிங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படி லென்த்தியாக வரும். அப்புறம் யாரை கூட்டணும், யாரை மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இடத்துல நிறைய இடத்துல கன்ஃபியூஷன். ஜஸ்ட் ரீசனிங் தான் இந்த மாதிரி கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க இந்த எக்ஸாம் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஏஜஸ் சம்மு ஒரு கொஸ்டின்குள்ளே விட மாட்டீங்க. அப்போ இப்போ இங்கிறங்க கொஸ்டின்ங்கிற கீயே கொடுத்துட்டாங்க, ராம்ஸோட ஃபாதர்ஸ் ஏஜ் கொடுத்துட்டான். அப்போ அவனை வச்சு எங்கே கொண்டு போயிடலாம், ராம்ஸ் ஃபாதர் எங்கே கம்பேர் பண்ணிக்கலாம் பார்க்கணும். இங்கே சொல்லியிருக்கான் அஞ்சு பங்கு கொடுத்துருக்கான். மேக்ஸிமம் இந்த நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் தெரியும், ராம்ஸோட ஃபாதர். அப்போ ஃபாதர் தான் கண்டிப்பாக என்ன இருப்பான், மூத்தோன்னு இருப்பான். அப்போ மூணு பங்கு அதிகமாக, அஞ்சு பங்கு அதிகமாக, அஞ்சு பங்கு தான் அதிகம். அப்போ அதுதான் அஞ்சு பங்கு தான் என்ன தான் இருக்கும், ஃபாதராக இருக்கும். ஸோ 5 பாட்டு தான் 50 இயர்ஸ், அப்போ 3 பாட்டு 30 இயர்ஸ், முடிஞ்சு போச்சு. இப்போ ஒய்ஃபையும் ராமையும் கம்பேர் பண்ணுறான், கண்டிப்பாக ஹஸ்பண்ட் தான் என்ன இருப்பான், மூத்தோனாக இருப்பான். அப்போ அந்த 4 பாட்டு மூத்ததா, 5 பாட்டு மூத்ததா, 5 பாட்டு தான் அதிகமானது. அப்போ 5 பாட்டு தான் எவ்வளவு, 30னா ஒரு பாட்டு எவ்வளவு, 4 பாட்டு எவ்வளவு, 24. இப்போ இங்கே சன்னையும் ஒய்ஃபையும் கம்பேர் பண்ணால் சன்னுனா அப்போ அதுக்கு அம்மா ஒருவனுக்கு, கரெக்டாக. சன்னுக்கும் அம்மாவை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அம்மா தான் மூத்தவங்களாக இருப்பாங்க. அப்போ 6/24 மூணு பாட்டுனா ஒரு பாட்டு 8, இவ்வளோதான். இந்த சம் முடிஞ்சு போச்சு. கொஸ்டினை பார்த்தோன்னா பெருசுன்ட்டு நீங்கள் அடுத்தது ஸ்கிப் பண்ணி தயவுசெய்து போயிடாதீங்க. சிங்கிள் லைனில் ஏதாவது ஒரு கீவேர்டு கொடுத்துப்பான், அதை கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிடலாம், ஓகேங்களா? அதனால் இப்போ இது ஆப்ஷன்ல இருந்து கூட வரலாம். ஏன்னா ஆப்ஷன்ல இருந்துன்னா இந்த இது வந்து ரொம்ப லென்த்தியாக போகும், ஏன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட்டை ஒன்னோட ஒன்றா லிங்க் ஆயிருக்கு. என்ன காரணம்னா இப்போ நான் சன்னோட ஏஜ் இங்கே கொடுத்துருக்க ஃபுல்லும் சன்னோட ஏஜாக தான் இருக்கும். எனக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னது, சன்னோட ஏஜ். ஸோ நான் 6னு எடுத்துட்டோம்னா மூணில் ஒரு பங்கு 6, அப்போ அம்மாவோட ஒய்ஃபோட ஏஜ் என்ன இருக்கும், 18 இருக்கும். அப்புறம் இங்கே வரணும், இங்கே ஒய்ஃபோட ஏஜ் 18, அப்போ 4 பங்கு 18 வர வாய்ப்பே கிடையாது, 4 பங்கு 18 வர வாய்ப்பே கிடையாது. சரி, இப்போ நான் இங்கே 8னு எடுத்துக்கிட்டேன், 8னு எடுத்துக்கிட்டோம்னா சன்னோட ஏஜ் 8, அப்போ 1 பங்கு 8, 3 பங்கு 24, அப்போ ஒய்ஃபோட ஏஜ் என்னது, 24. அப்போ 4 பாட்டு 24, 5 பாட்டு 30. அப்போ ஒய்ஃபோட இது ராமோட ஒய்ஃப் 30, ராமோட ஏஜ் 30னா இங்கே 3 பங்கு 30, 5 பங்கு 50, இவன் சொன்ன ஏஜ் கரெக்டாக வந்துருச்சு. அப்போ ஆன்சரு கரெக்டு தான், நம்ம எடுத்த ஆப்ஷன் கரெக்டு தான் அப்படின்னு போனால்
ஒருத்தோட லிங்கோட லிங்கோட அப்படி வருது, இப்படியும் வரனாலும் வரலாம், இவன் கொடுத்துருக்க கீவேர்டை குடிச்சு வரனாலும் வரலாம், ஓகேங்களா. ஆனா இப்படி கீவேர்டை கொடுத்து போகணும்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்களா அசியூம் பண்ணி வரும்போது நம்ம எங்கேயாவது இடத்துல மிஸ் பண்ணிடுவோம். ஏதாவது எந்த கீவேர்டும் கொடுக்காத போது தான் நீங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அதைத்தான் சொல்றேன் சார், நீங்க இப்ப ஒண்ணு இப்படி சொன்னீங்க, ஒரு சம் இப்படி சொல்றீங்க, ஒரு சம் அப்படி சொல்றீங்க. அப்ப அதனால நான் சொல்றேன் மேடம் ஸ்டூடெண்ட், நீங்க நிறைய கொஸ்டின் கிராஸ் ஆக 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 உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், இது இந்த தான் கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு கொஸ்டின் ஸ்ட்ரைக் ஆகும்னா நீங்க நிறைய கொஸ்டின் கிராஸ் ஆகணும். 20 கொஸ்டின், 30 கொஸ்டின், நான் சொல்ற கொஸ்டின் மட்டும் நீங்க பாத்துட்டு போயிட்டு உங்களால அந்த ஆன்சரை கிராஸ் பண்ண முடியாது, ஒரு அப்ரோச் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் மேப்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபைனல் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இதுதான் ஆப்ஸோட ஸ்பெஷாலிட்டி, ஓகேங்களா. அதனால் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்ட் 4ல 4th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ 4th கொஸ்டின் பாருங்களேன். இப்போ இந்த 4th கொஸ்டின் எங்கேயுமே கீவேர்டுன்னு ஒன்று ஒரு இடத்துலையும் கொடுக்கலை. அப்போ நம்ம இந்த இடத்துல என்னன்னா ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும், ஆனால் ஆப்ஷனை ஒமிட் பண்ணணும், 4 ஆப்ஷனையும் எடுக்கக்கூடாது. முடிஞ்சளவு என்னன்னா 4 ஆப்ஷனையும் ஒமிட் பண்ண, 4 ஆப்ஷன் எடுக்க பழகக்கூடாது. 4 ஆப்ஷன் ஏதாவது ஆப்ஷனை ஒமிட் பண்ணுற மாதிரி ஒரு வேல்யூ உள்ள வருதான் பார்க்கலாம், செக் பண்ணும். இப்போ என்ன கொடுத்துருக்கா பாருங்க, கொஸ்டினை வாசித்து பாருங்க. வாட் இஸ் த பிரசன்டேஜ் ஆஃப் மிஸ்டர் ராய், வாட் இஸ் த பிரசன்டேஜ் ஆஃப், நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வாத்துறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம். இஃப் 10 இயர்ஸ் ஆர் சப்ட்ராக்டட் ஃப்ரம் தி பிரசன்டேஜ் ஆஃப் எம்என் ராய், அதாவது எம்என் மிஸ்டர் ராய்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்லேருந்து 10 வயசை மைனஸ் பண்ணால் அண்ட் த ரிமைண்டர், நம்ம மைனஸ் பண்ணோம் மிச்ச வேல்யூ இருக்கணும், அது வந்து டிவைடட் பை 14, அந்த வேல்யூ வந்து 14 வகுப்படும். தென் யூ வுட் கெட் த பர்சன்டேஜ் ஆஃப் இஸ் கிராண்ட்சன், அவனுடைய கிராண்ட்சன் ஒருத்தர் சச்சின் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து எப்படி அவரோட வயசு எப்படி இருக்குன்னா, இஃப் சச்சின் இஸ் 9 இயர்ஸ் எங்கர் டு சலோனி, சலோனின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவரோட வந்து 9 வயசு இளையவனாக இருக்கான் சச்சின், ஹூஸ் ஏஜ் இஸ் 14 இயர்ஸ், ஹூஸ் ஏஜ் இஸ் 14, அதான் சச்சினோட ஹூஸுங்கிற சொல்கிறது என்ன, சச்சினை தான் மென்ஷன் பண்ணுது. சச்சினோட ஏஜ் எவ்வளோன்னு சொல்கிறான், 14 வருஷம்னு சொல்கிறான். தென் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மிஸ்டர் ராய், மிஸ்டர் ராயோட வயசு என்னன்னு கேட்குறான். ஸோ அப்போ கேட்கப்பட்ட கொஷின் மிஸ்டர் ராய்னா, அப்போ கீழே இருக்க 4 ஆப்ஷன் மிஸ்டர் ராயோட வயசாக இருக்கலாமா, நான் எதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ எதோட வயசு கண்டிப்பாக என்ன இருக்கணும், மிஸ்டர் ராயோட வயசாக இருக்கணும், ஓகேவா, முடிச்சிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க, அதுலேருந்து நான் 10 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அந்த மிச்சவர ரிமைண்டர் வந்து 14 டிவைட் ஆகும்னு சொல்கிறான், கரெக்டாக. இப்போ இந்த ஆப்ஷன் எடுத்து பாருங்களேன், நான் 10 மைனஸ் பண்ணால் 15 வந்து 14 டிவைட் ஆகுமா, ஆகாது. இதை எடுத்து பாருங்கள், 60 14 டிவைட் ஆகுமா, ஆகாது. இதை டிவைட் பண்ணி பாருங்கள், 64 ஆகவே, அது ஏன்னா 97 63, இங்கே 64 இருக்குது, அப்போ இது ஆகாது. இதை எடுத்து பாருங்கள், 70 70 14 டிவைட் பண்ண எவ்வளோ சார், 5 5 × 14 70, ஓகேங்களா சார். இது இப்போ கரெக்டாக செக் பண்ணும்ல, அப்போ நம்ம எடுத்தது இப்போ ஆக்சுவலாக வந்துடுது, இதுதான் ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. ஓகே, எனக்கு கரெக்டாக செக் பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறான், நான் சச்சினோட ஏஸ் அப்போ நான் என்னன்னு சொல்லிட்டேன், இப்போ எனக்கு 14 டிவைட் ஆகுது. ஓகே, இப்போ என்ன கொடுத்துக்கமா, தென் வுட் கெட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஹிஸ் கிராண்ட்சன் சச்சின், இப்படி டிவைட் ஆகிறது வர்ற வேல்யூ தான் கிராண்ட்சனோட வயசு அப்படின்னு சொல்கிறான், கிராண்ட்சன் சச்சினோட வயசுன்னு சொல்கிறான், 5 சொல்கிறான், கரெக்டாக. இப்போ அப்போ பாருங்கள், இஃப் சச்சின் இஸ் 9 இயர்ஸ் எங்கர் டு சலோனி, ஹூஸ் ஏஜ் சலோனியோட ஏஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 14 சொல்கிறாங்க. ஸோ இந்த 14லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 5, அப்போ நம்ம எடுத்த ஆன்சர் கரெக்டு தானே. நான் ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னால், சச்சினோட ஏஜ்னு கொடுத்துருந்தா சச்சினோட ஏஜ் கிடையாது, சலோனியோட ஏஜ் தான் என்னது, 14 இயர்ஸ், ஹூஸ் ஏஜ் இவ்வளோ தான் குறிக்குது, சலோனியோட ஏஜ் தான் என்னது, 14 இயர்ஸ். ஸோ 14லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 5 கிடச்சிருதுங்களா. இவன் அதைத்தான் அங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருந்தான், நான் ஒரு ஒரு என் மிஸ்டர் ராய் இருக்குது, மிஸ்டர் ராய்லேருந்து ஒரு 10 வயசை மைனஸ் பண்ணிவிட்டு அதை 14 டிவைட் பண்ணால் வர்ற வேல்யூ தான் சச்சினோட வயசு அப்படின்னு சொல்கிறான், சச்சினோட பர்சன்டேஜ்னு சொல்கிறான், ஓகேங்களா. அதுக்கு ஒரு கருத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், சச்சின் இஃப் சச்சின் இஸ் 9 இயர்ஸ் எங்கர் டு தி சலோனி, ஹூ சலோனி, சலோனியோட ஏஜ் எவ்வளோன்னு சொல்கிறான், 14 இயர்ஸ் சொல்கிறான். ஸோ 14லேருந்து 9 மைனஸ் பண்ணாலும் அது 5 வருது, அவ்வளோதான். கரெக்டான 5 நம்ம கரெக்டாக தான், நம்ம சொன்னது கரெக்டாக தானே, பர்சன்டேஜ் ஆஃப் சச்சின் எவ்வளவு, 5, புரிஞ்சுங்களா. இப்போ இங்கே நான் பாருங்க ஆப்ஷன் இங்கே 3 நான் ஒமிட்டே பண்ணிட்டேன், இந்த இதில் எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்தது போக வேண்டாம், நான் எதுக்காக போனோம்னா, சப்போஸ் த பேங்கிங் படிக்கிறவங்க நன் ஆஃப் தி எவோன்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பான், அவங்களுக்காக இது சொல்கிறேன் சச்சின், நம்ம இப்போ ஏதாவது நன் ஆஃப் தி எவோன்னு கொடுத்துருப்பான், அப்போ நம்ம 18 நம்மளை கெஸ் பண்ண முடியாது, ஏன்னா நன் ஆஃப் தி எவோ கூட இருக்கலாம், ஓகேங்களா. அப்போ நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகணும், அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், இருந்துச்சுன்னா அப்போ ஆன்சர் இது, இல்லைன்னா நன் ஆஃப் தி எவோ. என்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது, யார், பேங்கிங் படிக்கிறவங்க, ஏன்னா பேங்கிங் படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நன் ஆஃப் தேவா 5வது ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும்.
அப்போ அது இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் போய் தான் ஆகணும் ஓகேங்களா. இப்போ நாலு கொஸ்டின் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எப்படி இப்போ இப்போ இதிலே உங்களுக்கு ஒரு ஒரு 10% ஐடியா கிடைச்சிருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எதுக்குன்னா நான் 100% வரும்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு நீங்கள் மாடலில் ஏஜஸ் போட்டுக்கிட்டு இருக்கலாம். இப்போ இதை வந்து உங்களை நான் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் சம்மு போட போட கண்டிப்பாக என்னுடைய மாடல் உங்களுக்கு பூட் ஆயிரும். நீங்கள் தான் 90% கொண்டு வரணும். நான் 10% தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் 90% உங்களுடைய ஒர்க் அவுட்டில் தான் இருக்குது. நான் கண்டிப்பாக 100% கொண்டு வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுடைய ஒர்க் அவுட் தான், நான் ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் தான். நான் ஒரு ஸ்பார்க் கொடுத்துட்டேன். இனிமேல் நீங்கள் 90% நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண பண்ண உங்களோட கண்டிப்பாக இந்த கிரியேட்டிவ் நாலேஜ் என்னை விட பெஸ்ட்டாக கூட வரலாம் ஓகேங்களா. தயவுசெய்து கிரியேட் பண்ணி பாருங்கள். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 5th question எப்படி வெரைட்டியாக வருதுன்னு பார்க்கலாம். அடுத்த 5th question பார்க்கலாம். 5th sum பார்க்கலாம். 5th sum பார்த்தோன்னே கொஸ்டின் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு தயவுசெய்து யாரும் பயந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் ஸ்கிப் பண்ணாது. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின். நிறைய பேர் ஹியூமன் சைக்காலஜி படி இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இதில் போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட டிசைடிங் ஃபேக்டரை இந்த மாதிரி கொஸ்டினாக தான் இருக்கும். நம்ம அவங்களுக்கு முன்னால் ஒரு கொஸ்டினை அதிகமாக போட்ட மாதிரி இருக்கும். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீவேர்டு தான் லக்கி. நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி இது ரீசனிங் மாதிரி தான் இந்த கொஸ்டினுமே ஓகேங்களா. ரீசனிங் எப்படி அப்ரோச் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் பெரிய கொஸ்டின் அப்ரோச் பண்ணீங்களா இந்த சம்லாம் ஈஸி தான் ஓகேங்களா. இது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட் நான் கொஸ்டினை வாசிட்டு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் எப்படின்னு சொல்கிறேன். 8 years ago, பூர்வீஸ் ஏஜ் வாஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி பிரசன்டேஜ் ஆஃப் ஹியர் ஒன் சன் அண்ட் ஒன் டாட்டர். அப்போ கண்டிப்பாக ஒரு பொண்ணு ஒரு பையன் மட்டும் தான் இருக்காங்க இவளுக்கு ஓகேவா. அது எப்படி இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரோட பிரசன்டேஜை கூட்டினா பூர்விக்கு 8 வருஷம் மேலே என்ன ஏஜ் இருந்தோ அந்த ஏஜ்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 5 years ஹென்ஸ், 5 வருடங்களுக்கு பிறகு, த ரெஸ்பெக்ட் ரேஷியோ பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் ஹியர் டாட்டர் அண்ட் சன், இவங்களுடைய 5 வருஷத்துக்கு அப்புறம் டாக்டரோடையும் அந்த பொண்ணோடைய அந்த பையனுடைய வயசோட ரேஷியோ என்ன இருக்குன்னா 7:6 சொல்லிட்டான் ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய கீவேர்டு. இங்கே கீவேர்டு இது தான். இஃப் பூர்விஸ் ஹஸ்பண்ட் இஸ், இஃப் பூர்வி பூர்வியோட ஹஸ்பண்டோட ஏஜ் எப்படி இருக்குன்னா 7 years எல்டர் டு ஹெர், அந்த பூர்வீஸோட 7 வயசு மூத்தவளாக இருக்கான் அந்த ஹஸ்பண்டு. அண்ட் ஹீஸ், அந்த ஹஸ்பண்டை பற்றி தான் மறுபடியும் சொல்கிறேன். அண்ட் ஹீஸ் ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 3 times ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் தியர் சன், இந்த சன்னை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கான் அவங்களுடைய 3 மடங்கு இருக்கான் யாரும் அவங்களோட அப்பா அந்த ஹஸ்பண்டோட வயசு. வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன் டாட்டர், அப்போ யாரை கேட்குறான் டாக்டரோட ப்ரெசன்டேஜ்னு கேட்கான். அப்போ கீழே கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் ஃபுல்லாகவே என்னது டாக்டரோட ப்ரெசன்டேஜாக தானே இருக்கும் கரெக்ட் தானே, டாக்டரோட ப்ரெசன்டேஜ் தான் இருக்கும். நான் முதலே சொன்னேன் இந்த 7:6 தான் கீவேர்டு ஓகேங்களா. இப்போ ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அந்த இ மாதிரியே போட்டுக்கிறாங்க, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 5 இயர்ஸுக்கு அப்புறம் ரேஷியோ கொடுத்துட்டான். இதில் கொடுக்கப்பட்ட ஆன்சர் ஃபுல்லாக என்னது டாக்டரோட இது டாக்டர் இது சன், நல்லா புரிஞ்சுங்க. இந்த தான் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. மேலே யாரை கொடுத்துருக்கான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு டாக்டர், ரெண்டாவது சன்னு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து டாக்டரை குறிக்கும், ரெண்டாவது சன்னை குறிக்கும். அதை நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணுறது சன்னு டாக்டர்னு போட்டுட்டு போயிடுவாங்க. இங்கே தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம் ஓகேங்களா. அதை நம்ம கொஸ்டின் நல்லா அனலைஸ் பண்ணி அதான் அந்த இ மாதிரி போட்டிங்கன்னா எது டாக்டர் எது சன்னு தெளிவாக புரியும். ஏன் ஸோ 5 இயர்ஸுக்கு அப்புறம் 7:6 ஓகேங்களா. அப்போ 5 இயர்ஸுக்கு அப்புறம் 7:6 இருக்காங்க. நான் ஸோ இந்த இதுலேருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுக்கிறேன் ஏதோ இல்லை. நான் ஃபஸ்ட்டில் என்ன வரேனே இப்போ இது டாக்டர், அப்போ டாக்டரோட ப்ரெசன்டேஜ் தான் இங்கே கீழே கொடுத்துருக்கான். ஸோ நான் இது கூட 5 கூட்டினா 15+5 என்ன சார் வரும், எனக்கு 20 வரும். 7 20 டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகுது. அப்போ ஆன்சர் இது கிடையாது. ஸோ நான் இப்போ 19 போடுறேன்னு சொல்லுங்கள். 19 கூட ஒரு 5 கூட்டினா எவ்வளவு 24. 24 இதை 7 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ 19 கிடையாது. இது கூட 5 கூட்டினா 32. இது 5 7 டிவைட் ஆகுமா? 32 7 டிவைட் ஆகுது. ஸோ இது செக் பண்ணி பாருங்கன்னா 23+5 28. அப்போ எதால டிவைட் ஆகுது? 7 டிவைட் ஆகும். அப்போ 28. அப்போ 7 பங்கு தான் 28. ஒரு பங்கு எவ்வளோ சார்? 4. அப்போ 6 பங்கு 24. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் டாக்டரோட வயசும் சன்னோட ஏஜ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ப்ரெசன்ட்ல இவங்களோட ஏஜ் என்ன இருக்கும் பாருங்களேன், 23. இவங்களுக்கு என்ன இருக்கும்? 19. இவங்களுக்கு 23, பொண்ணுக்கு 23, பையனுக்கு 19. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்துருமா, நம்ம போட்டதை கண்டுபிடிப்பா, நம்ம இதிலே கண்டுபிடிச்சது ஆன்சர் 23 தான் தெரிஞ்சு போச்சு. சப்போஸ் நமக்கு ஒரு ஏதோ நன் ஆப் தியபோ, இப்போ பேங்கிங் படிக்கிறவங்க நன் ஆப் தியபோ இருக்கு, இல்லைனா இதே மாதிரி 7 டிவைட் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அப்போ அடுத்த நம்ம அடுத்த லெவலுக்கு போய் தான் ஆகணும். அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா,
இப்போ நன் ஆஃப் தி அபோவ் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கு, இல்லை ஏதோ ஒரு ஆப்ஷன் மறுபடியும் ஏலா டிவைட் மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னா அடுத்தது எப்படி போகணும்னா, நம்ம இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பார்க்கணும். என்னன்னா இப்போ 28 வந்துருச்சு, இப்போ ப்ரெசென்ட்ல நான் ஏஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றது பாருங்க, 8 இயர்ஸ் அகோ பூர் வீஸ் ஏஜ் வாஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஹர் ஒன் சன் அண்ட் ஒன் டாட்டர். அந்த பொண்ணோட வயசையும் பையனோட வயசையும் கூட்டினா அதுதான் 8 வருஷத்துக்கு முன்னே பூர்வீஸோட ஏஜ்னு சொல்லிட்டான். ஸோ நான் இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு 23 + 19 கூட்டினா எனக்கு எவ்வளோ வருது, 42. ஸோ பூர்விக்கு இப்போ 8 வருஷத்துக்கு முன்னால் எவ்வளவு, 42. அப்போ ப்ரெசென்ட்ல ஒரு 8 கூட்டினா ப்ரெசென்ட் வந்துடுமா? அப்போ இது பிரசன்டேஜ் ஆஃப் பூர்வி, பூர்வியோட பிரசன்டேஜ். அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க ஸ்டூடெண்ட், அதாவது இஃப் பூர்வீஸ் ஹஸ்பண்ட் இஸ் 7 இயர்ஸ் எல்டர் டு ஹர், இவளை விட 7 வயசு மூத்தவன் ஹஸ்பண்டு. அப்போ ஒரு 7 கூட்டினா யார் கிடைச்சிடும், பூர்வீஸோட ஹஸ்பண்ட் ஏஜ் கிடைச்சிடும், 57. சரி ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது கரெக்டாக செக் பண்ணோம்ல, இஸ் ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 3 times த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் தியர் சன், அவன் சன்னோட 3 மடங்கு இருப்பான் யாரு, ஹஸ்பண்டோட ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ நான் இப்போ சன்னோட ப்ரெசன்ட் ஏஜ் எவ்வளவு, 19 × 3 எவ்வளோ சார், 57. கிடைச்சிருச்சிங்களா, யாரோட எது ஏஜ் கிடைச்சிருது, ஹஸ்பண்டோட ஏஜ் வந்துருச்சு. அப்போ நம்ம எடுத்த ஆப்ஷனு கரெக்டு தான். சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, இல்லை நன் ஆஃப் தி அபோவ் இருக்கு, நம்ம எடுத்து கரெக்டாக செக் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சார், இந்த மாதிரி கொஷின் ஃபுல்லாகவே இவ்வளோ பெரிய கொஷினை கொடுத்துட்டு ஆப்ஷன் எல்லாமே நமக்கு ஒரு ஆன்சர் வர்ற மாதிரி தான் கரெக்டாக கொடுத்துருப்பான், ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணினா ஈஸியாக நம்ம கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் இது வரைக்கும் நான் பார்ட் 4 வரைக்கும் நான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தயவுசெய்து எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணாதான் நான் அடுத்தது என்ன பண்ணால் ஓகே நல்லா இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட்டு ரெஸ்பான்சிபிள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் சில நிறைய கொஷின்ஸ் எல்லாம் ஷார்ட்கட் இருக்குது, உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரெஸ்பான்சிபிள் பண்ணுறேன், ஓகேங்களா. உங்களுக்கு இது மாதிரி இதோ இதில் இல்லை இல்லை எனக்கு இதில் ஒரு சில இது வந்து இதாக இருக்குது சார், நீங்கள் இன்னும் ஸ்லோவாக போகணும், இல்லைனா எனக்கு தமிழில் வீடியோ போடணும், இந்த மாதிரி எதுவும் ஸோ இங்கிலீஷில் சொல்லுங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு கமெண்ட் இருந்தாலும் அதையும் தயவுசெய்து கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அந்த ரெஸ்பான்சிபிள் பண்ணுறேன். இது இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணனாலும் உங்களோட உங்கள் விஷயம் தான், ஓகே. நான் அடுத்தடுத்த இப்போ பார்ட் 4 வரைக்கும் பிடிச்சி இதுன்னு சில கொஷின் நிறையா இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எனக்கு டைம் இருந்தால் நான் முதலே ஃபஸ்ட்டே செகண்ட் பார்ட் 3 சொல்லும்போது சொன்னேன், எஸ்எஸ்சிக்கு இது பத்தாது, எஸ்எஸ்சிக்கும் பேங்கிக்கும் இந்த மாதிரி கொஷின் லெவல் பத்தாது. நான் அதை உங்கள் பேங்கிக்கும் எஸ்எஸ்சிக்கும் தனியாக அப்லோட் பண்ணுறேன், ஏஜஸ் மட்டுமே டஃப்பான கொஷின்லாம் நிறைய அப்லோட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஆர்ஆர்பி ரயில்வே படிக்கிறீங்க, எஸ்எஸ்சி ப்ரிலிமினரி படிக்கிறீங்க, நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், யூபிஎஸ்சி படிக்கிறேன்னா இந்த லெவல் கொஷின் ரொம்ப அதிகமானது, இதுவே போதுமானதுதான், ஓகேங்களா. அதனால் இதை தெளிவாக படிச்சுக்கோங்க, இதை தவிர்த்து நீங்கள் கொஷின்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேங்களா. நான் அடுத்தடுத்த கொஷின் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எச்எஃப் சிம்பிளிஃபிகேஷனு, அடுத்தது பர்சன்டேஜ் ரேஷன் ப்ரொபோஷனு, ஆவரேஜ்லாம் ஷார்ட்கட் இருக்குது, ஆவரேஜ் எப்படி ஷார்ட்டாக போடலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த பேங்கிங் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கொஷின் நிறைய கேட்பாங்க, உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரேஷன் கொஷின் நிறையா அது வரும், ரேஷன் ப்ரொபோஸ் பர்சன்டேஜ் அடுத்து ஆவரேஜ் கொஷின் நிறையா வரும், அதெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி ஷார்ட்டாக அப்லோட் பண்ணணும்னு அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. நீங்கள் எனக்கு நான் அப்போ ஷார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ நீங்கள் எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் கொஷின்ஸ் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ.